வானொலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இந்து ஒரு தகவல் கதைகளை கேட்கலாம். விவசாயிகள் வந்து அவங்க விவசாயம் முன்னேறி இருக்கிற அளவுக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் முன்னேறல, அந்த அளவுக்கு அவர்கள் வந்து நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே அதை பற்றி ஒரு கதை சொல்கிறது உண்டு. ஒரு வயசான ஆள் நிலத்தில் ஏறு உழுதுகிட்டு இருந்தாராம். கிழிஞ்சு போன ஒரு சின்ன துண்டை தான் இடுப்பில் கட்டியிருந்தாராம். தலையில் ஒரு கந்தலை சுற்றியிருந்தார். உடம்பு பூரா சேறு, ரொம்ப ஏழை. ஏறு ஓட்டிகிட்டு இருக்கிறவர் வேறு எப்படி இருப்பார்? இருந்தாலும் அந்த ஆள் ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே ஏறு உழுதுகிட்டு இருந்தாராம். உடம்புல தான் அவர் ஏழையை தவிர மனசில் ஒரு ஏழையாக தெரியல. அந்த சமயத்தில் அந்த நாட்டு ராஜா அந்த பக்கமாக குதிரை மேலே வந்தாராம். வேட்டைக்கு போயிட்டு பரிவாரங்களோடு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார். ரொம்ப செல்வ செழிப்பில் இருக்கிற ராஜா அவர். அவர் இந்த வயசான விவசாயியை பார்த்துருக்கார். இந்த ஆள் ரொம்பவும் ஏழைங்கிறது அவர் பார்த்தாவே பளிச்சுன்னு தெரியுது. கட்டிக்கிறதுக்கு நல்ல துணி இல்லை, உடம்பும் இழைச்சி போயிருக்குது, வயிறு முதுகில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு, கண் குழி விழுந்து போயிருக்குது. ஆனாலும் முகத்தை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ உற்சாகமாக பாடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியமாக நினச்சி பார்த்தார் அந்த ராஜா. சரி, அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். ஐயா பெரியவரே, இப்படி கொஞ்சம் வர முடியுமான்னாராம். பொழுது போகிறதுக்குள்ளே நான் இந்த வயல் பூரா உழவு ஓட்டியாகணும், அதனால் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாராம் அந்த பெரியவர். என்ன அவ்வளோ அவசரமா? மீதி இருந்தால் நாளைக்கு உழுது விடாதா? அது சரி, உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு விசாரிச்சிருக்கார் ராஜா. எனக்குன்னு சொந்தமாக உள்ளங்கை அளவு கூட நிலம் கிடையாது. இது எங்கள் முதலாளியோட நிலம். இதை பூராவும் உழுது முடித்தாதான் அவர் கூலி கொடுப்பார். நான் கூலிக்கு உழுதுகிட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் அவருக்கு துரோகம் பண்ணது மாதிரி ஆகிடும் அப்படின்னாராம். ராஜா குதிரையை விட்டு கீழே இறங்கினார். வரப்பில் நடந்து அந்த பெரியவர்கிட்டயே போனாராம். சரி, ஒரு நாள் பூரா உழுதான் உனக்கு எவ்வளவு கூலின்னு கேட்டிருக்கார். எட்டனா கூலி கிடைக்கும்னாராம் அவர். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்கிறதுனால அப்போ எட்டனா கூலிங்கிறது ரொம்ப பெருசு. இருந்தாலும் அதுவும் அந்த ராஜாவுக்கு பெரிய கூலியாக தெரியல. இவ்வளவு தானா, இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி காலம் தள்ளுற அப்படின்னாராம். ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னாராம் அவர். ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எட்டனா கூலி வாங்குற இந்த ஆள் கவலை இல்லாமல் இருக்கிறார். ஏராளமான வசதியோடு இருக்கிறேன்னா கவலை இல்லாமல் வாழ முடியலையே அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கார். அது சரி, எட்டனாவில் எப்படி குடும்பம் நடத்துகிற அப்படின்னு கேட்டாரான். எனக்கு கிடைக்கிற எட்டனாவில் ரெண்டனா குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன், ரெண்டனா பழைய கடனுக்கு கொடுக்குறேன், ரெண்டனா வந்து தர்மம் செய்கிறேன், ரெண்டனா வட்டிக்கு கொடுக்குறேன், ஒரு குறையும் இல்லைன்னாரான். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் புரியலையேன்ட்ருக்கார். ஐயா, எனக்கும் என் மனைவிக்கும் ரெண்டனா செலவாகுது. வயசான அம்மா அப்பா இருக்கிறாங்க, சின்ன வயசில் என்னை காப்பாற்றினவங்க அவங்க. அந்த கடனுக்கு ரெண்டனா செலவாகுது, அது பழைய கடன். என் தங்கச்சி ஒருத்தி ஆதரவு இல்லாத நிலைமையில் தன்னுடைய மகனோட என் வீட்டில் வந்திருக்கிறா. அவளுக்கும் அவள் மகனுக்கும் ரெண்டனா செலவு பண்ணுறேன், அது தர்மம். எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரெண்டனா செலவு பண்ணுறேன், அது வட்டிக்கு கொடுக்கறது மாதிரி. பிற்காலத்தில் அவங்க எங்களை காப்பாற்றுவாங்க. அந்த வகையில் நான் திருப்தியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாராம். ராஜாவுக்கு அர்த்தம் புரிய ஆரம்பிச்சுதான். அந்த பெரிய நிலத்தை விலை கொடுத்து வாங்கி அந்த பெரியவருக்கே தானமாக கொடுத்துட்டாரான். இப்போ ஊழியருக்கே நிலம் சொந்தமாயிட்டது. அன்னையிலேருந்து அரசனுக்கும் ஆறுதல் கிடைச்சிதான். இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. எட்டனா வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படி காலத்தை தள்ளுறதுன்னு சொல்கிறதுக்காக இந்த கதையை சொல்கிறதாக யாரும் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. கிடைக்கிறத எப்படி பங்கு போடுறார், எப்படி திருப்தியாக வாழறார் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது மாதிரி இன்றைக்கு இந்த பொங்கல் திருநாளில் உழவர்கள் மனசு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா அது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி அர்த்தம். அதனால் அவர்கள்ட்டேருந்து நாம் வந்து பாடம் கற்றுக்கணும். சில உழவர்கள் வந்து தங்கள் நிலத்தில் விளையிறத தாங்கள் சாப்பிட மாட்டாங்க, அடுத்தவங்கள்ட்ட விற்றுட்டு சந்தையில் போய் வேறு அரிசி வாங்கிட்டு வந்து தான் இவங்க சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகள்லாம் இது உண்டு. பங்கிடுகிற பண்பை உழவர்கள்ட்டேருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிமாங்க. ஒரு ஆள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தானா, உங்கள் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன காரணம்னு கேட்டிருக்கார் இன்னொருத்தர். என்கிட்ட இருந்தது பூராவையும் என் பிள்ளைங்களுக்கு சமமாக பங்கு போட்டு கொடுத்துட்டேன், எனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல, அதுதான் நிம்மதிக்கு காரணம்ன்றிருக்கான். உங்ககிட்ட இருந்தது எவ்வளவு இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். மொத்தமாக ஒரு 50,000 ரூபா இருக்கும் அப்படின்னு இருக்கான். அவ்வளவும் பணமாகவே இருந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க. இல்லைங்க, அவ்வளவும் கடன், அதை தான் பிரித்து கொடுத்துருக்கேன் பிள்ளைங்க கிட்ட அப்படின்னு நானும் அதை. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர் படுக்கையில் இருந்தார். இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அவர் இந்த உலகத்தில் இருக்க போகிறார். அவரை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம். ஏற்கனவே அவருடைய உபதேசங்களை கேட்டவங்க பல பேர் வந்து அவரை சுற்றி நிற்கிறாங்க.
அந்த ஞானி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். எல்லாரும் அவருடைய கடைசி வார்த்தையை கேட்கறதுக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக பேச ஆரம்பித்தார். நான் என்னுடைய வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு நிறைய போதனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பேரானந்தம், மகிழ்ச்சி, தியானத்தன்மை இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வேறு ஒரு கரைக்கு போய்கிட்டு இருக்கிறேன். நான் இனிமேல் இந்த கரையில் இருக்க மாட்டேன். நீங்கள் நான் சொன்னதையெல்லாம் கேட்டீங்க, ஆனால் எதையும் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கலை. எல்லாம் கேட்டதோடு சரி, அதோடு விட்டுட்டீங்க. அப்புறம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. மேலே அதை தள்ளி போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன், உங்களில் யாராவது என்னோட வர்றதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டார். அவ்வளோதான், யாரும் ஆய திறக்கலை. ஒரே மௌனம், சத்தமே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள், அந்த ஞானி கூடவே 40 வருஷத்துக்கும் மேலே இருந்திருக்கிறான். அவனும் ஆயை திறக்காமல் இன்னொருத்தன் முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இந்த சமயத்தில் பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒருத்தன் கையை தூக்கினான். ஞானி அவனை பார்த்தார். சரி, ஒருத்தனுக்காவது நம்மோட வர்றதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, நீங்கள் கேட்குறப்போ நான் உடனே எழுந்திருக்கல, கையை மட்டும்தான் தூக்கினேன். என்ன காரணம்னா, நான் எப்படி அடுத்த கரைக்கு வந்து சேர்றதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அந்த விவரத்தை மட்டும் இப்போ உங்ககிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ நான் உங்கள் கூட வர்றதுக்கு தயாராக இல்லை. எவ்வளவோ காரியங்களை நான் இன்னும் இங்கே முடிக்க வேண்டியிருக்குது. வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார். என்னுடைய இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதனால் இன்றைக்கி உங்கள் கூட வர முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் கூட அடுத்த கரைக்கு வந்தால் திரும்பி வர முடியாதுன்னு வேறு சொல்கிறீங்க. அதனால் இப்போ நான் வரலை. இன்னொரு நாள் நிச்சயமாக நான் வர்றேங்க, வந்து உங்களை சந்திக்கிறேன். அதனால் இப்போ நீங்கள் இன்னொரு தடவை எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க. தயவு பண்ணி இப்போ ஒரு தடவை சொன்னீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். அந்த அடுத்த கரையை அடையிறது எப்படி? இப்போ ஒரு தடவை அதை விளக்கமாக சொல்லிட்டிங்கன்னா நல்லா ஞாபகப்படுத்திக்குவேன். அது சரியான சமயம் வர்றப்போ இது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நானா. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த சரியான சமயம் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி அந்த கதை முடியும். இந்த கதை வந்து அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. எல்லாருமே அந்த சரியான தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்காக ஜோசியம் பார்க்குறாங்க, கைரேகை பார்க்குறாங்க, நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிற ஆவலில் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் ஒருபோதும் வரப்போகிறதில்ல. நீங்கள் தள்ளி போடுறதுக்காக பல அர்த்தமில்லாத காரணங்களை தேடுறீங்க அப்படிங்கிறார் ஒரு ஞானி. காத்திருக்கிறதுலேயே நம்ம காலம் ஓடி போயிடுது. ஏன்னா இன்றைக்கி நாம் சிந்திக்கிறது நாளைக்கு நாம் சிந்திக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிடுது. நாளைக்கு நாளைக்கு மறுநாளை பற்றியே சிந்திக்கிறோம். இப்படியே அது பாட்டுக்கு போயிடும். கரையை தொட்டு பார்க்குறது எப்போ? இதுதான் கேள்வி. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நின்றுட்டு இருக்கிறார். அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாராம், விசாரிக்கிறார், ஏங்க கிழக்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னாரான். போயிட்டுதுன்னு இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஏங்க மேற்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னு கேட்டிருக்கார். போயிட்டுதுங்களான் இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ஏங்க 10:30 வண்டி போயிட்டுதான்னு கேட்டிருக்கார். தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, ஏங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் மெதுவாக சொன்னாராம், இந்த ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னாராம். ஒரு அழகான கடற்கரை, சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் அங்கே வந்து போகிறது வழக்கம். சனி ஞாயிறு கூட்டம் அதிகமாக இருக்கும். அதோடய விளைவு என்னங்கிறது அடுத்த நாள் தான் தெரியும். ஆமாம், அந்த கடற்கரையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளிகள் திங்கட்கிழமை ரொம்ப சிரமப்படுவாங்க. சனி ஞாயிறு வந்த கூட்டம் கடற்கரை பூராவும் காலி ஐஸ்கிரீம் கப்புகளை வந்து வீசி எறிஞ்சிட்டு போயிருக்கும். ஆயிரக்கணக்கான கப்புகள் அங்கே பரவலாக கிடக்கும். அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி ஆகணும். இதனால் திங்கட்கிழமை வேலைக்கு வர்றதுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க. அப்படி ஒரு நிலைமை. பல பேர் அன்னைக்கு வந்து லீவ் எடுத்துகிட்டு போயிடுறது வழக்கம். நமக்கு எதுக்கு இன்னைக்கு தொந்தரவு ஒன்று? இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்களாம். அந்த நகர நிர்வாக அலுவலர்கள், பணியாளர்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. கூட்டம் ஆரம்பமாச்சு. ஆரம்பத்தில் சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும், என்ன பண்ணலாம் அதை முடிவு செய்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தோன்றுகிற யோசனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். கொஞ்சம் கூட தயக்கம் வேண்டாம். நாம் சொல்கிற யோசனை ஈடுபடுமா படாதா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். எல்லாருடைய யோசனைகளையும் அப்படியே பதிவு செய்துக்கிறோம். கடைசியாக அதிலேருந்து ஒரு சிறந்த யோசனையை தேர்வு பண்ணி அதை பயன்படுத்தலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், எவ்வளவு சாதாரணமான யோசனையாக இருந்தாலும் சரி, அது சொல்லும் பொழுது அடுத்தவங்க வந்து ஏளனம் செய்யக்கூடாது. இது ஒரு பெரிய யோசனையா அப்படின்னு சொல்லி எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது.
இதுதான் அந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் செய்யப்பட்ட அறிவிப்பு. உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஆளுக்கு ஒரு யோசனை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் எழுந்திருச்சார், இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள்கிட்ட ஆளுக்கு $10 ஒரு டெபாசிட் மாதிரி வைப்பு பணமாக வாங்கிக்கணும், காலி ஐஸ்கிரீம் கப்பை திருப்பி கொடுத்தா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம், இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டால் கப்புகளை தேடி பொறுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்துடும், அப்படியே நாம் வந்து தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி விடலாம் அப்படின்னாரு. இன்னொருத்தர் எழுந்திருச்சார், கப்பை வந்து கீழே போட்டால் $50 அபராதம் அப்படின்னு அங்கங்கே போர்டு எழுதி வச்சுடலாம், கப்புகளை போடுறதுக்கு அங்கங்கே பெரிய கூடைகளை வச்சுடலாம், நாம் சாவகாசமாக அந்த கூடைகளை சேகரம் பண்ணிக்கலாம் அப்படின்னாராம். இன்னொருத்தர் எழுந்திருச்சு கொஞ்சம் கோபமாக பேசினார், கப்புகளை வந்து அவங்க வாயிலேயே திணிச்சு விடணும், அதுங்களை மண்ணு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறது அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு. இது வேடிக்கையாக தெரிஞ்சாலும் இந்த யோசனையும் பதிவு செஞ்சுக்கிட்டாங்களாம். இப்படி பல யோசனைகள் கடைசியாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு பரிசீலனை பண்ணாங்க. அப்புறம்தான் யோசனை வந்தது, ஒரு வேடிக்கையாக சொன்னது கப்புகளை அவங்கவுங்க வாயிலேயே திணிச்சு சாப்பிட சொல்லணும், அதுதான் தண்டனைன்னாரில்ல, ஏன் அப்படி சாப்பிட்றது மாதிரியே கப்புகளை தயார் பண்ணா என்ன அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தாங்களாம். ஆகா அதுதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுலேருந்து உருவானது தான் இந்த வேஃபர் கப்ஸ். ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடித்ததும் கப்பையும் சாப்பிட்டுடலாம், கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல அதுதான். அமெரிக்காவில் மியாமி கடற்கரையில் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு அந்த குப்பை பிரச்சனைக்கு இப்படி தான் ஒரு தீர்வு வந்து தான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாம் அன்றாட எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கெல்லாம் தீர்வு உண்டு, அது எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த யோசனையையும் நல்லா தீவிரமாக யோசிக்கணும். யார் என்ன யோசனை சொன்னாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, அக்கறையோடு கவனிக்கணும், அதை யோசித்து பார்க்கணும். ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்களாம். டாக்டர், இவருக்கு கோன் ஐஸ்கிரீம் பிடிக்கல, பேப்பர் கப்பில் இருக்கிற ஐஸ்கிரீம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறார் அப்படின்னாங்களாம். அது ஒன்றும் தப்பு இல்லையேன்னாராம் டாக்டர். இதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இவர் கப்பு ஐஸ்கிரீம் வாங்குறதுல தப்பு இல்லை டாக்டர், பிரச்சனை அது இல்லை. அப்புறம் வேறு என்னென்னு கேட்டிருக்காரு, வாங்கினதும் ஐஸ்கிரீமை கீழே கொட்டிவிட்டு அந்த பேப்பர் கப்பை மட்டும் விரும்பி சாப்பிட்றார், அதனால தான் அவங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னாங்களாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், பெரிய அரண்மனையில் தான் இருக்கிறார், எல்லா வசதியும் இருந்தது, இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்கிறது எப்படி தெரியுமா, பிச்சைக்கார ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலச்சி போச்சு, ஜனங்களும் சரி மற்ற தேசங்களில் உள்ளவங்களும் சரி அவரை அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமாக போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு, என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு, இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது ஏன் எதுக்காக இப்படி சொல்கிறாங்க, இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி இதை பற்றி நம்ம அமைச்சர்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தயக்கமாக இருந்தது, கௌரவ குறைச்சலாக தெரிஞ்சுது அவருக்கு. சரி சாதாரண குடிமக்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம், ஆனால் அவங்க யாரும் ராஜா முன்னாடி வந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக போச்சு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார், அதாவது இதை பற்றி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன, இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் போனார், ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இதை பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னே சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கான பதிலை இன்னும் ஒரு 30 நாளில் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம், உண்மையாக அவங்ககிட்ட சொன்னார், நான் வேறு யாரும் இல்லை, நான் தான் இந்த நாட்டு ராஜா, இப்போ நீ என் கூடவே வந்துடு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ, 30 நாள் கழித்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில் ஒரு மூலையில் அவன் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் 2 வேளையும் இவனுக்கு சோறு போடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில் நடக்கிறதையெல்லாம் கவனிச்சிக்கிட்டு வந்தான். வேளா வேலைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சுது. ராஜா வந்தார், என்ன என்னோட கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன, எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே அது நியாயமாக படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமாக தான் படுது, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்கார ராஜா தான், என்னதான் நீங்கள் வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டான் அந்த ஆள். ஏனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் ராஜ பரம்பரைன்னா உடனே உங்கள் கழுத்தில் கிடக்கிற முத்து மாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பீங்க, பொன்னையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க, ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை.
என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு ரெண்டு வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும் யார் வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும் நீங்கள் செய்கிற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சந்தேகமில்லாத எங்களை சேர்ந்த ஆள் தான் அப்படின்னுட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளையெல்லாம் தீர்த்திக்கிட்டாராம். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்லை. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படி தான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு விருந்தாளியோடு வீட்டில் போய் இவர் நிற்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சுருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் மனைவிக்கிட்ட உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார். பல நாள் இப்படி நடக்கும். ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி எதுவும் தெரியல சார், அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப பரிதாபமாக. ஆந்திர நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் பேர் ராயண பாஸ்கர். அவர் ஒரு பெரிய அறிவாளி, அது மட்டும் இல்லை மிகச்சிறந்த கொடையாளி. யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். அதன் காரணமாகவே அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு தான். கடைசியில் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டார். மகனும் இறந்துட்டார். அந்த குடும்பத்தில் மிஞ்சி இருந்தது அவருடைய மருமகள் ஒரு பேரன், அவ்வளவு தான். இருந்த ஒரே சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு. அந்த அம்மா மற்ற வீடுகளில் வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு வராங்க. அந்த புள்ள ஒரு பெரிய வள்ளலுடைய பேரனுங்கிறது அந்த பள்ளி வாத்தியார்களுக்கும் தெரியும். அதனால் அவங்களும் இவங்ககிட்ட கொஞ்சம் அன்பாகவும் அக்கறையாகவும் பழகி பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறார். ஆசிரியர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு செய்தியை சொன்னாராம், ராயண பாஸ்கருங்கிற வள்ளல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கார், என்னை பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கிறார், அந்த வள்ளல் வாழ்ந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். ஆசிரியர் உடனே இந்த பையனை கூப்பிட்டு, இதை பாருங்கள், இவன் யார் தெரியுமா, நீங்கள் குறிப்பிடுகிற அந்த வள்ளலின் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம். கவிஞரின் கண்களில் ஆனந்த கண்டீர். அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி கவி பாட ஆரம்பிச்சுட்டாராம். இந்த சின்ன பையன் அதை கேட்டிருக்கிறான். உடனே என்ன பண்ணா தெரியுமோ, தன் கையில் அணிஞ்சிருந்த ஒரு பொன் வளையலை கழட்டி அந்த கவிஞருக்கு பரிசாக கொடுத்துட்டானோ. எல்லாருக்கும் ஆச்சரியம். தாத்தா இருக்கு நிலையில் கொடுத்தார், பேரன் இல்லாத நிலையிலையும் கொடுக்குறான். பையனை எல்லாரும் பாராட்டினாங்களாம். இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம் எதுவாக ஆரம்பமாச்சு. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பயம் இன்னும் அதிகமாயிட்டது. அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, ஏதோ திடீர்னு தோணிச்சு வளையல கட்டி கொடுக்கணும்னு கொடுத்துட்டோம். குடும்பம் இருக்கிற நிலையில் இப்படி நான் செஞ்சது தப்பா, வீட்டு செலவுக்கே அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறான். அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையை பின்னாடி மறைச்சிக்கிட்டே இருந்தான். அம்மா இதை கவனிச்சிட்டாங்க. ஏய், உன் கையை ஏன் அப்படி வச்சிருக்கிற, உன் கைக்கு என்னாச்சு, ஏதாவது அடிபட்டு போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையை எடுத்து பார்க்குறாங்க. வளையல காணலை. வளையல் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இவன் தயங்கிக்கிட்டே நடந்ததை சொல்கிறான். அது கேட்டதும் அந்த அம்மாவோட முகம் கோபத்தால் சவுந்து போச்சான். முட்டாளே, என்ன காரியம் பண்ண அப்படின்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்களாம். அம்மா, என்னை அடிக்காத ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கான். மகனே, வளையலை கொடுத்ததுக்காக நான் உன்னை அடிக்கலை அப்படிங்க, பின்ன எதுக்கு அடித்தேன்னு கேட்டிருக்கான். உன் பாட்டனார் வந்து ஒரு பெரிய வள்ளல், அவர் எதையும் பாதி வேலையை செய்கிறதில்ல, அவருடைய பேரை நீ அரைகுறை வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னாங்களாம். என்னம்மா சொல்கிறேன் இருக்கான், நீ ஒரே ஒரு வளையலை மட்டும்தானே கேட்டி கொடுத்துருக்குற, கொடுக்கறதா இருந்தால் ரெண்டையும் சேர்த்துல கொடுத்துருக்கணும், அதுதானே உங்கள் தாத்தாவுக்கு பெருமை அப்படின்னாங்களாம். அம்மா, தெரியாமல் இப்படி செஞ்சுட்டேன், உங்ககிட்டையும் அரை வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். இப்போ அம்மா கொஞ்சம் இருங்க, அந்த கவிஞர் இன்றைக்கி நம்ம ஊரில் தான் தங்கியிருப்பார், நாளைக்கு காலையில் தான் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு விசாரித்து இன்னொரு வளையலையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு இருக்கான். மகனே, நல்ல செயல்களையெல்லாம் நாளைக்குன்னு ஒத்தி போடாதே, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும், இப்போவே போ, எங்கே இருக்காருன்னு பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. மகன் புறப்பட்டான். பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டானா அந்த கவிஞர் எங்கே இருக்காருன்னு. அவர் சொன்னாராம். உடனே போய் அவர் இருக்கிற இடத்துல கதவை தட்டியிருக்கான். ராத்திரி நேரத்தில் இவனை கண்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் இன்னொரு கை வளையலையும் எடுத்து நீட்டியிருக்கான். அவர் திகைச்சு போய் நிற்கிறார்.
அவரால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனந்த கண்ணீர். இது வந்து பெரியவர்கள் கூற கேட்ட ஒரு வரலாறு. இன்னைக்கு இப்படிப்பட்டவங்களை பார்க்க முடியுமா? வறுமை வந்து வள்ளல் தன்மையை ஒன்று செய்து விடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா, ஏ எங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவுக்கு 100 ரூபா கடன் கொடுத்துருக்கிறார், அதை எப்போ திருப்பி கொடுக்க போகிறேன்னு. கவலைப்படாத, எங்கள் பேரன் அதை உங்கள் பேரன்ட்ட திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு நானா. ஒரு வயசான அம்மா பெருவழியாக போயிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் எண்ணத்தையோ வச்சுக்கிட்டு அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தன் மெதுவாக அவங்கக்கிட்ட போய் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு எட்டி பார்த்தான். பார்த்தா அவங்க கையில் 4 பல் இருந்துதான். இவன் ஆச்சரியமாக அந்த அம்மாவை பார்த்தான். ஏம்மா உனக்கு என்ன பைத்தியம்மா, ஏது இந்த பல், இதை என்னத்துக்காக கையில் வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த அம்மா விவரம் சொல்ல ஆரம்பித்தாங்களாம். இதை பாருப்பா, எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்தேன், அவனை தரையிலேயே நடக்க விடுறதில்ல, எப்பவும் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன். அவன் நல்லா பெரியவனாகி பள்ளிக்கூடம் போகிறப்ப கூட அவன் புஸ்தக மூட்டையை நான் தான் சுமந்துக்கிட்டு போவேன். பார்க்குறவங்க கூட கேலி பண்ணுவாங்க, ஏம்மா படிக்க போகிறது நீயா உன் பிள்ளையான்னு கேட்பாங்க. அவன் இன்றைக்கி எவ்வளவோ பெரிய மனுஷன் ஆகிட்டான், வெளிநாட்டில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கான். சமீபத்தில் இங்கே வந்துட்டு போனான், ஒரு நாள் ஏதோ கோபத்தில் என்ன அரைஞ்சிட்டான், அப்போ இந்த 4 பல்லும் கீழே விழுந்துட்டுது. இன்னமும் கூட விழுந்திருக்கும், ஆனால் பல் தான் இல்லை. என் புள்ளை அரைஞ்சதுனால விழுந்த பல் இல்லையாது, அதனால் இதை எப்பவும் என் கையிலேயே வச்சுக்கிட்டு ஆசையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவன் தான் வெளிநாட்டுக்கு போட்டான், அவனை பார்க்க முடியாத ஏக்கத்தை நான் இந்த பல்லை பார்த்து போக்கிக்கிறேன் அப்படின்னு நாங்களாம் அந்த அம்மா. இந்த கதை எதுக்காகனா, தாய் அன்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாயை மறந்து விடுறவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில்? அவங்க காதில் விழணுங்கிறதுக்காக தான் இந்த தகவல். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், தாயை மதிக்க தெரிஞ்சவங்க தான் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. வேணும்னா விசாரித்து பார்த்துக்குங்க. இன்னொரு அம்மா இருந்தாங்க, அவங்க தினமும் ஒரு கோயிலுக்கு வருவாங்க. சாமியை பார்த்து, கடவுளே நான் இறந்து போனால் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்களாம். எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு தானே கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க. இந்த அம்மா தினம் வந்து நான் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அங்கேருந்து அர்ச்சகருக்கு இது சந்தேகம். ஒரு நாள் அதை நேரடியாகவே அவங்கக்கிட்ட கேட்டுவிட்டார். அதுக்கு அந்த அம்மா பதில் சொன்னாங்களாம், ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. கோயில் குளம் எல்லாம் சுற்றி வந்தேன், ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. அவனை நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன். அதோட விளைவு என்ன ஆச்சுன்னா, அவன் ரொம்ப மோசமாகிட்டான், கெட்ட பழக்க வழக்கம்லாம் கற்றுக்கிட்டான். அவன் இறந்து போனால் நிச்சயம் அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும், அந்த அளவுக்கு கெட்டவன் அவன். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கான் எனக்கு தெரியும். இவனுக்காக நரகத்தில் கூட யாரும் தயவு காட்ட மாட்டாங்க, தாட்சண்யம் காட்ட மாட்டாங்க. அதனால் இவனுக்கு முந்தி நான் இறந்து நரகத்துக்கு போயிட்டா அங்கே இவனை கவனிச்சிக்கலாமே, இவனுக்கு பணிவுடை செய்யலாமேன்னு பார்க்குறேன் அப்படின்னு நாங்களாம். அதனால தான் நான் நரகத்துக்கு போகணும்னு தினம் ஆண்டவனை வேண்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கண்கலங்கி அந்த அம்மா சொன்னாங்களாம். அதுதான் தாய் உள்ளம்ங்கிறது. தாயின் பெருமையை வந்து சரியாக உணர்ந்துட்டா அவங்களுக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் வராது. இது ஏதோ உபதேசத்துக்காக சொல்கிற வார்த்தை இல்லை, உண்மையான வார்த்தை. இந்த விவரத்தையெல்லாம் நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அவர் கொஞ்ச நாள் கழித்து என்னை தேடி வந்தார். அவர் கையிலேயே 4 பல் வச்சுருந்தார். என்னங்க ஆச்சு, ஏதுங்க இந்த பல் அப்படின்னு விசாரித்தோம். உங்கள் உபதேசத்தை கேட்டுட்டு இந்த உலகத்தில் எல்லாரையும் தாயாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு அம்மாவை கடத்தரில் பார்த்து தாயேன்னு கூப்பிட்டேன், அவங்க உடனே பலாருன்னு என்னை அரைஞ்சிட்டாங்க, பல் விழுந்துட்டுது, அதை தான் பொறுக்கி எடுத்துக்கிட்டு நேராக உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறேன்னார். தாயேன்னு தானே கூப்பிட்டீங்க, அதுக்கேன் அரைஞ்சாங்க அப்படின்னு கேட்டோம். நான் தாயேன்னு கூப்பிட்டது அவங்க காதில் நாயேன்னு விழுந்துட்டு தான், அதுதான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னார். உங்கள் பையன் எப்படி சார் இருக்கான் அப்படின்னு விசாரித்தார் ஒருத்தர். அவன் என்ன சார், எதை சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு போகிறான் வர்றான் அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டார் அப்பா. பெரியவங்க சொல்கிறத சின்ன பிள்ளைங்க கேட்கறது இல்லைங்கிறது ஒரு குறை, பெரியவங்க சொல்கிறது சின்ன பிள்ளைங்க காதலையே விழறது இல்லைங்கிறது ஒரு குறை. இது கொஞ்சம் சீரியஸான விஷயம், கவனித்து பார்க்கணும். ஒரு குழந்தைக்கு காது சரியாக கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம் தான் கவனித்து பார்த்து கண்டுபிடிக்கணும். அதுவாக நம்மக்கிட்ட தவழ்ந்து வந்து, அப்பா எனக்கு காது கேட்கல அழைச்சிட்டு போங்க டாக்டர்கிட்ட அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காது. அது சரி, ஒரு குழந்தைக்கு காது சரி வர கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத முன்கூட்டியே நாம் தெரிஞ்சுக்கிறது எப்படி? அதுக்கு சில வழி இருக்குது. உங்கள் குழந்தைய கொஞ்சம் அப்படி கவனித்து பாருங்கள். அடிக்கடி ஜலதோஷம், காதில் அரிப்பு ஏற்படுதா,
மூக்கு வந்து விரிவாகவும் அப்புறம் வந்து டான்சில் அடினாய்டு சத அழற்சி இது மாதிரி ஏதாவது இருக்கா? வாயிலிருந்து எச்சில் ஒழுகுதா? குழந்தை வாயினால் சுவாசிக்குதா? பற்கள் வந்து முன்னாடி தள்ளி வளருதா? இதெல்லாம் அதுக்கு அறிகுறி. அப்புறம் இந்த விபிடிஎஃப் டிஹெச் இப்படி இந்த ஒலிகள் சேர்ந்த வார்த்தைகளை வந்து குழந்தை வந்து சரியாக புரிஞ்சுக்காது. இப்போ உதாரணத்துக்கு பட்டுன்னு சொல்லு குழந்தை அப்படின்னீங்கன்னா அது வந்து கட்டுன்னு சொல்லும். அதாவது பட்டு சவுண்டை அதால் புரிஞ்சிக்க முடியல. அப்புறம் உங்கள் குழந்தை வந்து உங்களை உறக்க பேச சொல்கிறானா? அடிக்கடி கேள்வி கேட்குறானா? சாப்பிட்றப்போ கவனம் இல்லாமல் இருக்கானா? படிப்பில் போதுமான முன்னேற்றம் இல்லையா? வகுப்பில் சரியாக கவனிக்கிறது இல்லையா? இப்படிலாம் இருந்தால் ஆரம்பத்திலேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் சிகிச்சையை வந்து ஆரம்பிச்சுடலாம், குணப்படுத்தி விடலாம். குழந்தைக்கு காது சரியாக கேட்கலன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவனுக்கு காது கேட்கலேங்கிறதுக்காக அவன் முன்னாடி சத்தம் போட்டு பேசக்கூடாது. மெதுவாக சீராக பேசணும், அவனை பார்த்து பேசணும். உங்கள் உதட்டு அசைவுகள் வந்து அவனுக்கு உதவும், அதை பார்த்தே புரிஞ்சுக்குவான். நீங்கள் வாயில் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டோ புகை பிடிச்சிக்கிட்டோ பேசக்கூடாது. அப்படி பேசுனா அவனால் அந்த உச்சரிப்பை சரியாக புரிஞ்சிக்க முடியாது. ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க அவனுக்கு புரியல அப்படின்னா அதே வார்த்தையை மறுபடியும் சொல்லணும். அவனுக்கு நீங்கள் முதல்ல சொன்ன வார்த்தை புரியலேன்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் திருப்பி சொல்கிறப்போ அதே அர்த்தம் வரக்கூடிய வேறு வார்த்தையை சொல்லக்கூடாது. இப்படிலாம் நடந்துக்கிட்டால் அவனுக்கு வந்து மன திடத்தை ஏற்படுத்த முடியும், இல்லைன்னா அவனுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துடும். குழந்தைக்கு காது கோளாறுன்னா ஆரம்பத்திலேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனால் போதும், குணப்படுத்தி விடலாம். அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு அலட்சியமாக இருந்துட்டால் தான் கஷ்டம். சில பேர் கோபத்தில் சின்ன பிள்ளைங்க காதை பிடிச்சி திருகிறது உண்டு, இது ரொம்ப தப்பு. காது கையோடு வந்துட்டால் என்ன பண்ணுறது? ஒரு வேடிக்கை கதை, அது கதை தான், நிஜமாக நடந்ததில்லை, அது மாதிரி நடக்கும் நடக்காது. ஒரு வேடிக்கைக்காக சொல்லப்படுற கதை. அதாவது ஒரு வீட்டில் அப்பா வந்து அம்மாவை பார்த்து சொல்லிகிட்ருக்கார், இதை பாரு நாளைக்கு காலையில் என்னை சீக்கிரம் எழுப்பி விட்ரு, நான் செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னாராம். இதை அவங்க பையன் காதில் வாங்கிட்டுருக்கான். அப்பாவுக்கு சிரமம் வேண்டாமே அப்படின்னு நினச்சி அவனே காலையில் யாருக்கும் தெரியாமல் எழுந்திரிச்சு புறப்பட்டு செங்கல்பட்டு போட்டான். சாயந்தரமாக திரும்பி வந்தான். அப்பா பையனை காணாமல் அலமோதிக்கிட்டு இருக்கிறார். சாயந்தரமாக பையனை பார்த்ததும் எங்கடா போயிட்டு வந்தேன்னு கேட்டார் கோபமாக. செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்தேப்பா, நீ வேணா அலைய வேண்டாமேன்னு அப்படின்னா. எதுக்கடா போனேன்னு அதட்டினார். அதான்ப்பா, நீ நேற்று வந்து அம்மாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதை காதில் வாங்கினேன், உனக்காக நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னா. உடனே எந்த காதில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திருகினார். அந்த காது கையோடு வந்துட்டுது. இது நடந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த அப்பாவும் பையனும் கடைத்தெருவில் போய்கிட்டுருக்குறாங்க. எதிரில் ஒரு நாய் ஓடி வந்தது, அதுக்கு ரெண்டு காதும் இல்லை. என்ன இது, இந்த நாய்க்குட்டிக்கு ரெண்டு காதும் இல்லை அப்படின்னார் அப்பா. அதுக்கு பையன் சொல்கிறான், அப்பா அது ரெண்டு தடவை செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னானா. இந்த காலத்து புள்ள ஒருத்தன் தன்னோட அப்பாவை பார்த்து சொன்னான், அப்பா நான் உனக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன், என்ன உதவி செய்யணும்னு சொல்லு அப்படின்னா. நீ சும்மா இருந்தால் அதுவே எனக்கு செய்கிற பெரிய உதவிடா அப்படின்னார் அப்பா. சும்மா இருக்கிறதும் ஒரு உதவி தான், அது மாதிரி மௌனமும் ஒரு சமூக சேவை தான் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். நமக்கு வந்து ஐந்து புலன்கள் இருக்குது, மெய் வாய் கண் மூக்கு செவி. இந்த அஞ்சுலேயும் அதிகப்படியான வேலை எதுக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்க்கு தான். ஏன்னா அதுக்கு ரெண்டு வேலை. இப்போ கண்ணுக்கு பார்க்குறது மட்டும்தான் வேலை, காதுக்கு கேட்குறது மட்டும்தான் வேலை, மூக்குக்கு வாசனை அறியறது தான் வேலை, உடம்புக்கு உணர்றது மட்டும்தான் வேலை. ஆனால் வாய் அப்படி இல்லை, அதுக்கு ரெண்டு வேலை. சாப்பிட்றதும் அது தான், பேசுகிறதும் அது தான். அதாவது வாய் ஒன்று தான் கர்மேந்திரியமாகவும் இருக்குது ஞானேந்திரியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டில் உட்காந்தா எந்தெந்த ஆகாரம் என்னென்ன ருசின்னு அறிவிக்கிற வேலையும் செய்யுது. சபையில் உட்காந்தா பாடுறது பேசுறது சிரிக்கிறது இது மாதிரியான வேலையும் செய்யுது. இன்னொரு வித்தியாசம், கண்ணு காது மூக்கெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு வேலை செய்கிறதில்ல. ஒரு ரோஜா பூவை பார்த்தா உடனே மூக்கு அப்படியும் இப்படியும் அசைய ஆரம்பிக்கிறதில்ல. ஒரு சங்கீதத்தை கேட்ட உடனே காது ஆட ஆரம்பிக்காது. ஆனால் வாய் அப்படி இல்லை, அது பேசினாலும் சரி சாப்பிட்டாலும் சரி அசைஞ்சு தான் ஆகணும்.
ஆக மற்றதை விட வாய்க்கு வேலை ஜாஸ்தின்னு தெரியுது. சாப்பிட்றது பேசுறது அப்படின்னு ரெண்டு காரியம் அதுக்கு. இப்படி ரெண்டு காரியம் இருக்கிறதுனால அது ரெண்டையும் பாதியாக குறைச்சிக்கணுங்கிறது கடவுள் அபிப்பிராயமாக இருக்கணும் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். ஆனால் இப்போ நாம் அப்படியே நடந்துக்கிறோம், அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கிறோம். நாம் சாப்பிட்றதும் அதிகம் பேசுகிறதும் அதிகம், ரெண்டு வேலையையும் தேவைக்கு அதிகமாகவே செய்கிறோம். வாய் தான் ரொம்ப ஓவர் ஒர்க்குடு. அதுக்கு ஓய்வு கொடுத்தா உடம்பும் நல்லாயிருக்கும் உலகமும் நல்லாயிருக்கும். மௌன விரதம் இருக்கிறதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? இதுக்காக தான். இந்த காலத்தில் மௌனமாக இருக்கிறவங்கள்லாம் மகத்தான தொண்டு செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சத்தம் அதிகமாக போய் தான் சவுண்டு பொல்யூஷன் வருது. அது மட்டும் இல்லை, மௌனமாக இருந்தால் சண்டை சச்சரவே வராது. மௌனம் கலக நாஸ்தி. ஆக இதுவும் ஒரு சமூக சேவை தான். நமக்கு தான் வாய் இருக்குதுங்கிறதுக்காக வசமாக சாப்பிட்றதும் தப்பு, வளவளன்னு பேசுகிறதும் தப்பு. ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்லு போதும் அப்படின்னு இருக்கும்பொழுது ரெண்டு சொற்களை செலவு பண்ணாதே. எவ்வளவு சொன்னாலும் அதனால் ஒரு பயனும் விளையாது அப்படின்னு தெரிய வருமையானால் அந்த ஒரு சொல்லையும் விரயம் பண்ணாதே அப்படிங்கிறார் ஒரு அறிஞர். எல்லா குணங்கள்லேயும் மௌனம்தான் சிறந்தது அப்படிங்கிறார் ஒருத்தர். மௌனமாக இருக்கிறது மூலமாக மற்றவர்கள் குறைகளை வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அதே சமயத்தில் நம்மகிட்ட இருக்கிற குறைகளை மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைச்சிக்கவும் முடியுங்கிறார் அவர். உண்மைதானே? ஒரு பெரிய மேடை பேச்சாளர், பொது வாழ்க்கையில் 25 வருஷ காலமாக ஈடுபட்டிருக்கிறவர். அவர் மனைவி ஒரு நாள் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் 25 வருஷ காலமாக பொது வாழ்வில் ஈடுபட்டிருந்தா கூட இந்த மாதம் 10ஆம் தேதியிலேருந்து தான் மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு நாங்கள் ரொம்ப பெருமையாக. 10ஆம் தேதிக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம். அன்னையிலேருந்து தான் அவர் மேடையில் பேசுகிறத நிறுத்தினார் அப்படின்னாங்க அந்த அம்மா.